வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் டெட் பேப்பர் 2 எழுதுறவங்களா இருந்தால் பிப்ரவரி 3-14 வரைக்கும் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பொது தமிழில் 30 கேள்விகள் கேட்பாங்க. அதற்கான சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6th-8th வரைக்கும் படித்தா போதும்னு தான் கொடுத்துருப்பாங்க. இருப்பினும் அவங்க 9th, 10th, 11th, 12th கூட கேட்பாங்க. ஆனால் மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா 6th-8th வரைக்கும் 20 கேள்விகள் வரைக்கும் கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் உள்ளது. அதை கருத்தில் வச்சுக்கிட்டு ஆல்ரெடி நீங்கள் டெட் பேப்பர் 1 எழுதியிருப்பீங்க, இல்லை 2019 டெட் பேப்பர் 2 எழுதியிருப்பீங்க. அதோட க்வெஸ்சன் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும், எப்படிலாம் டெட்டில் வந்து கேட்பாங்கன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இருக்கலாம், பிறந்த ஊர் என்ன, ஒரு ஆசிரியரோட பேர் கொடுத்துட்டு அவர் எந்த ஊரில் பிறந்தார், இல்லை எந்த சொந்த ஊர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிதல் அப்படின்றத கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா எதிர் சொல் தருக அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாமே டெட் பேப்பர் 1 கேட்டிருந்தாங்க 2022 நடந்த எக்ஸாமில். அதுக்கடுத்தது பிரித்து எழுதுக கேட்பாங்க. பிரித்து எழுதுக பொறுத்த வரைக்கும் 6th-8th வரைக்கும் தான் அதிகமாகவே இருக்குது, 9th-10th அவ்வளோவா கிடையாது. அதுக்கடுத்தது இயர் பெயர், சிறப்பு பெயர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடைமொழி, இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்பாங்க, கரெக்டாக. அதுக்கடுத்தது சொல் பொருள், கட்டாயமாக சொல் பொருள் இல்லாத கொஸ்டினே இல்லை அப்படின்னே சொல்லலாம், அவ்வளோக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதில் கேட்கலாம். அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற நூலும் நூலாசிரியரும், 5 கேள்வி வரையும் கேட்பாங்க. புகழ்பெற்ற நூலும் நூலாசிரியர்னு பார்த்தீங்கன்னா இலக்கணம், இலக்கியம், செய்யுள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உரைநடை, இதில் எல்லாத்துலேயுமே நூலும் நூலாசிரியரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக இதில் 5 கேள்வி வரைக்கும் கேட்பாங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தா டைரெக்டாக புக் பேக்கில் இருக்கிற கொஷின்ஸை 1-2 கேட்டு விட்ருவாங்க, கரெக்டாக. இதானங்க ஸ்ட்ரக்சராக இருக்கும். இந்த டாபிக் அனைத்துமே 6th-8th வரைக்கும் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அழகாக ஒருங்கிணைச்சி உங்களுக்கு டேம் வைஸாக, இயல் வைஸாக டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். இந்த டெஸ்ட்டு வந்து ஒரு அப்படியே உக்காந்து எழுதினீங்கன்னா ஒரு 5 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணாவே போதும், கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாமில் மினிமம் 20 கேள்வி, அதாவது 15-20 கேள்வி ஈஸியாக வாங்கிடலாம். சரி சார், இந்த டெஸ்ட்டு எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்லைக் பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த பிறந்த ஊர் சொந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா 6th-12th வரைக்குமே எடுத்திருக்கோம், ஏன்னா நிறைய கிடையாது, கம்மியாக தான் இருக்குது, அதனால் 6th-12th வரைக்கும் கொடுத்தாச்சு. பிறந்த ஊரை பற்றி 2022 டெட் பேப்பர் 1 வந்து கேட்டிருந்தாங்க, சரிங்களா. அதேமாதிரி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் வந்து 6th ஃபுல்லாக 7th ஃபுல்லாக கொடுத்தாச்சு, 8th ஃபுல்லாக இன்றைக்கே அப்லோட் பண்ணிவிடுவோம். ஸோ நீங்கள் பார்க்கும் போது மேபி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. எது சொல் தருக்கு வந்து ஃபுல்லாகவே முடிச்சுட்டுங்க, 6th-8th வரைக்கும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அதனால் அதை ஃபுல்லாகவே முடிச்சு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பிரித்து எழுதுக பாருங்கள், இதில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது பிரித்து எழுதுக, ஏன்னா 6th-8th வரைக்கும் தான் பிரித்து எழுதுக்கவே மேஜராக இருக்குது, அதுக்கப்புறம் ரொம்ப கம்மியாக 2 digit இல்லை சிங்கிள் டிஜிட் நம்பரில் தான் வந்து பிரித்து எழுதுக இருக்குது. அதனால் நீங்கள் மோஸ்ட்லி இந்த 6th-8th வரைக்கும் கண்டிப்பாக பார்த்து வச்சுங்க. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் 2 இயலாக கூட கொடுத்து வச்சுருக்கோம், நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கிறதால, பட் இது 6th-8th வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதேமாதிரி சிறப்பு பெயர்கள், இயர் பெயர், இதுவும் வந்து க்வெஸ்சன்ஸாக கேட்குறது அதிகம். அதே மாதிரி இதில் அதிகமாகவும் கிடையாது இயர் பெயர், சிறப்பு பெயர்லாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பாருங்களேன், சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6th-4th இயர்லேருந்து 9th இயர் வரைக்கும் ஒன்றாவே சேர்த்து வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். சொல் பொருள் வந்து அதிகமாகவே இருக்கிறதால டேம் வைஸாக கொடுத்துருக்கோம், சரிங்களா. ஃபஸ்ட் டைம், செகண்ட் டைம்னு கொடுத்த வரைக்கும் 8th வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் புகழ்பெற்ற நூலும் நூல் ஆசிரியரும் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி டேம் வைஸாக கொடுத்துருக்கோம், ஏன்னா இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக 5 கேள்வி வரைக்கும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி புக் பேக் பொறுத்த வரைக்கும் சிலது ஒரு யூனிட்டாக கொடுத்துருப்போம், டேமாக கொடுத்துருப்போம், ஆக மொத்தம் 6th-8th வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாச்சுங்க. எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓ, இதுவரை என்ன சொல்கிறது, இதில் இல்லாத தலைப்பு, இம்பார்ட்டன்ட் தலைப்பு ஏதாவது இருந்தால் கமெண்டில் கொடுங்க, அதையும் நாங்கள் என்ன பண்ணிடுறோம், இதில் அப்டேட் பண்ணிடுறோம், சரிங்களா. சரிப்பா, ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணி காமிக்கிறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தால் 6th-8th தமிழ் 6th-8th தமிழ் அப்படின்னு எழுதியிருப்பேன், ஓகேவா. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் வரும். நம்ம வெப்சைட் வந்தோம்னா இப்போ நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக
ஃபுல்லாக உங்களுக்கு டிஸ்பிளேல காமிக்கும், எந்த டெஸ்ட் வேணாலும் அட்டன் பண்ணி பார்க்கலாம். சரி சார், இப்போ எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், உதாரணத்துக்கு 6th தமிழியல் 1, 2, 3 இருக்கிற புகழ்பெற்ற நூலும் நூல் ஆசிரியர் நான் வந்து அட்டன் பண்ணணும்னா, அவருக்கு பார்த்தீங்களா ப்ளூ கலரில் வந்து பார்த்தீங்கன்னா 6th Term 1 இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளூ கலர் பட்டன் மாதிரி அதை கை வைங்க. அதை கை வச்சிங்கனாவே சரியாக போச்சுங்க, நம்ம வெப்சைட்டுக்கு போகும். அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நெட்டோட ஸ்பீடை பொறுத்து இருக்கும், அப்புறம் ஒர்க் ஆகலன்னு சொல்லாது. பாருங்கள் வந்துருச்சு, இதில் வந்து 6th EL 1, 2, 3 புகழ்பெற்ற நூலும் நூல் ஆசிரியருமே டைட்டில் இருக்கா. அப்படியே வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை அழித்திருங்க. இதை கை வச்சோம்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்களேன், கொஷின்ஸ் வெறும் 11 தாங்க இருக்குது. இப்போ சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், ஜஸ்ட் அப்படியே டெஸ்ட் தானே அட்டன் பண்ண போகிறோம், ஆப்ஷனே இளங்கோ அடிகள்பா அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற நூல்களின் ஆசிரியர் யாது யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் யார்பா அப்படின்னு கேட்டால், இதில் இருக்கிறதுலே பாரதியார் தான், பாரதிதாசன் தான், பாரதியாரா பாரதிதாசனான்னு குறை போகிறோம். ஸோ பாரதியார் தான், அப்போ கிளிக் பண்ணிடுறேன். அதுக்கடுத்து இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நூலும் கொடுத்து அதுக்கான ஆசிரியர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், எது கரெக்டோ அதெல்லாம் அப்படியே நான் கிளிக் பண்ணிங்க. உங்களுக்கு நான் டெமோ காட்டுறதால என்ன பண்ணிடுறேன், அப்படியே நான் கண்ண முடின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்களும் கிளிக் பண்ணாதீங்க. மொத்தம் 11 கேள்வி தான், கடகடன்னு நீங்கள் பாருன்னு கொஸ்டினை படிங்க. பாருங்கள் நான் பாட்டு அட்டன் பண்ணிகிட்டே வரும்போது திடீர்னு விளம்பரம் வருது. என்னப்பா விளம்பரம் வருதுன்னு கேட்டால், டெஸ்ட் முடிஞ்சிருச்சு சரிங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 கேள்விக்கு 6 கேள்வி கரெக்டாக போட்டிருக்கான். பாருங்கள், எதுவுமே படிக்காமே 6 கேள்வி வாங்குகிறேன், 50% வாங்கிட்டேன். ஸோ நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க, அதனால 100% ஈஸியாக வாங்கிடலாம் சரிங்களா. ஸோ அப்படியே இந்த அதாவது 11 மார்க் வாங்கியிருக்குன்னு கேட்டதா, அப்படியே கீழே வாங்க. ஒரு விளம்பரத்துக்கு கீழே வியூ க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும், அதை கை வைங்க. அதை கை வச்சு நீங்கள் பாருங்களேன், அப்படியே நீட்டாக க்வெஸ்சன் ஆன்சர் காமிச்சிடும். நீங்கள் அட்டன் பண்ணது எது கரெக்டு எது தப்பு, ஏன்னா நம்ம 6 தான் கரெக்டாக எழுதியிருக்கேன், மீதி வந்து 5 தப்பாக தான் எழுதியிருக்கேன். அது என்னன்றதை இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றவர் யாருன்னு கேட்டேன், ஆப்ஷன் ஏ இளங்கோடிகள் தான் அங்கே கிளிக் பண்ணேன். பாருங்கள் அதே மாதிரி க்ரீனில் இருக்குது. ஸோ ஒரு க்வெஸ்சனில் ஆப்ஷன் க்ரீனில் மட்டும் இருந்தால் அது கரெக்டுங்க சரிங்களா. இங்கே பாருங்கள் இதெல்லாம் கரெக்டு. இப்போ உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள் என்னடா, ஆ அதை பாருங்கள், இதில் 6th க்வெஸ்சன் பாருங்கள், புதிய ஆத்திச்சூடி என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் க்ரீன்லேயும் இருக்குது ரெட்லேயும் இருக்குது ஆப்ஷனில் சரிங்களா. வெறும் க்ரீனில் மட்டும் இருந்தால் நீங்கள் கரெக்டாக எழுதியிருக்கீங்கன்னு அர்த்தம் சரியா. ஸோ ஒரு வேளை இதில் க்ரீன்லேயும் ரெட்லேயும் இருந்தால் ரெட்டில் இருக்கிறது நீங்கள் கிளிக் பண்ணியிருக்கீங்க ஓகேவா, அது தப்பு. அப்போ அது தப்புன்றதால ரெட்டில் ஹைலைட் பண்ணி காட்டுது சரியா. அப்போது அதுக்கு எது சரியோ அது க்ரீனில் கொடுத்துருக்கும். அப்போ ரெட்டும் க்ரீனும் இருந்தால் அது நீங்கள் தப்பாக எழுதியிருக்கிறீங்க, ரெட்டில் இருக்கிறது நீங்கள் கிளிக் பண்ணியிருக்கீங்க அது தப்பு, அதுக்கு எது சரியோ அது க்ரீனில் காட்டும். அவ்வளோதாங்க, சிம்பிளாக அப்படியே வந்து ஒரு முறை டெஸ்ட் எழுதுறீங்க, ஒரு முறை வெரிஃபை பண்ணுறீங்க, முடிஞ்சு போச்சு எக்ஸாம் வரைக்கும் இதுவே போதும் சரிங்களா. இதில் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம், முடிஞ்ச அளவுக்கு பிரித்து பிரித்து கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டாபிக் இன்னும் நம்ம பாடல் வரி தாங்க கொடுக்கல, எங்களுக்கே தெரியுது பாடல் வரியில் மட்டும்தான் கொடுக்கல, அது நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு டெஸ்ட்டாகவோ இல்லை மெட்டீரியலாகவோ கொடுத்துறோம். மற்றபடி வேறு ஏதாவது ஒரு தலைப்பு விட்டுருந்தால் அந்த தலைப்பு சொல்லுங்கள், கூடிய சீக்கிரம் அதிக கடகடகன்னு ரெடி பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ இதுக்கான PDF வந்து மிக விரைவில் ஒரு ஷார்ட் மெட்டீரியலாக உங்களுக்கு கொடுக்குறோம், அந்த மெட்டீரியல் ஒரு முறை ரிவிஷன் பண்ணாவே போதும். 6th to 8th வரைக்கும், அதாவது மினிமம் 15 to 20 கேள்வி ரொம்ப ஈஸியாகவே வாங்கிடலாம் சரிங்களா. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.